ரெண்டு பேதுரு இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம். நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. ரெண்டு பேதுரு இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம். ரெண்டு பேதுரு இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம். நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவர் ரட்சிக்க வல்லவர் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அவர் ரட்சிக்க வல்லவர், நீதிமானாயிருக்கிற லோத்தை அவர் ரட்சிக்கிறார் அப்படின்னா, இன்னைக்கு நம்மளும் ஒரு நீதியுள்ள ஒரு சிந்தை ஒரு எண்ணம் நமக்குள் இருக்கும் போது நமக்கு வரப்போகிற வருகின்ற பெரிய தீமைகளிலிருந்து பெரிய ஆபத்திலிருந்து பெரிய பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவர் நம்மளுக்கும் ஒரு விடுதலை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ இந்த பேதுரு எழுதின புஸ்தகத்துல நம்ம வாசிக்கும் பொழுது முதல்ல வந்து நோவாவை எப்படி ரட்சித்தார், உலகமே அழிந்து போயிடுச்சு செத்து போயிடுச்சு எல்லாமே அந்த 40 நாள் மழையில எல்லாமே அழிந்து போயிட்டாங்க. ஆனா நோவா மாத்திரம் வந்து அவனும் அவனுடைய மனைவியும் அவனுடைய குமாரரும் அவனுடைய மருமக்கள் மொத்தம் 8 பேரும் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டார், விடுதலைய அதுல இருந்து காப்பாற்றப்பட்டார்கள், உயிரோடே காக்கப்பட்டார்கள் அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது பார்க்கும்போது இங்க லோத்துவனுடைய குடும்பம், மனைவி வந்து எப்படியோ ரட்சிக்கப்படல, பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூணாக மாறிட்டான்னு நம்மளுக்கு தெரியும். பட் லோத்தும் அவனுடைய 2 குமாரத்திகளும் சோதோம் கொமோரா பட்டணம் முழுவதும் அழிந்து போகிறது, ஆனா இவங்க மாத்திரம் காப்பாற்றப்படுகிறார்கள். சோ இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம முதல்ல இருந்து பார்க்கணும், ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர் லோத்துவனுடைய மந்தை மேய்ப்பருக்கு வாக்குவாதம் உண்டாகிறது. ஆபிரகாமுடைய தம்பியினுடைய மகன் தான் லோத்து. ரெண்டு பேரும் ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு பின் சென்று போய் கொண்டிருக்கிறார்கள். ஆபிரகாமுக்கும் ஏராளமான ஆடு மாடுகள் இருக்கு, லோத்துக்கும் ஏராளமான ஆடு மாடுகள் இருக்கு. சோ அவங்க ரெண்டு பேருக்கும் மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க. சோ இடம் பத்தல, ஓ ஆட்டுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு புல்லு அப்படி இப்படின்னு மேய்ப்பர்களுக்குள்ள வாக்குவாதம் வருது. அப்ப ஆபிரகாம் சொல்லிடுறான், நம்மளுக்குள்ள எதுக்கு பிரச்சனை, நீ வடக்க போனா நான் தெற்க போகிறேன், நீ கிழக்க போனா நான் மேற்க போகிறேன், நம்ம வந்து நீ எந்த டைரக்ஷன் போறியோ நான் ஆப்போசிட்டா நான் போய்க்கிறேன்னு சொல்றான். உடனே லோத்து உடனே என்ன பண்றான், தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து சோதோமுக்கு அருகான இருக்கிற சமபூமி நீர்வளம் பொருந்தினதா இருக்கிறது போல இருக்கிறது என்று கண்டு அவன் அதை தெரிந்து கொள்கிறான். சோ ஆபிரகாம் இவனுக்கு சாய்ஸ் கொடுக்கிறார், நீ உனக்கு எந்த இடம் வேணுமோ நீ எடுத்துக்கோ, மிச்சத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ லோத்து வந்து என்ன பண்றான் பாருங்க, தனக்கு பெஸ்ட் தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறான். அது வந்து டக்குன்னு பார்க்கும்போது அது ஒரு பெரிய பாவம் மாதிரி தெரியாட்டி கூட, நம்ம நிறைய நேரம் நம்மளும் வந்து நம்ம லைஃப்ல வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு எது பெஸ்டோ அதை நம்ம எடுத்துக்கலாம். அது பேரு செல்ஃபிஷ்னஸ், அது வந்து சுயநலம். அந்த சுயநலம் கூட ஒரு பாவம் தான். இப்போ ஆபிரகாம் வந்து தன்னுடைய பெரியப்பா, சோ நீங்க சொல்றது எதுவோ அது எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். இல்லைன்னா இந்த இடம் நல்லா இருக்கு, நீங்க நம்ம ரெண்டு பேரும் பாதி எதுனாலும் வந்து ஒரு நியாயமா கேட்கணும்னா கேட்டிருக்கலாம். அவன் வந்து ஆபிரகாமுக்கு எது வந்தா என்ன, எனக்கு வந்து பெஸ்ட் வேணும். இன்னைக்கு வந்து அந்த சத்தியம், நம்ம அது ஒரு பெரிய பாவம் நம்ம நினைக்காட்டி கூட உண்மையிலேயே அது ஒரு பாவம் தான். அந்த சுயநலமாக சில காரியங்கள் செய்கிறது, நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலங்க, எனக்கு பெஸ்ட் வேணும் அதுதான் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். அது ஆண்டவர் தான் நமக்கு கொடுக்கணும். ஆனா இங்க லோத்து பாருங்க, தனக்கு கிடைச்சா போதும், மத்தவங்களுக்கு எப்படி இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் இதை எடுத்துட்டு போயிடுறான். ஆபிரகாமும் அந்த இடத்துல வாக்குவாதம் பண்ணல. நம்ம சில சமயம் நம்ம சரி நம்ம சுயநலமா இல்லாம நல்லா மேக்னானிமஸா இருக்கலாம், ஆனா வேற யாராவது வந்து அப்படி சுயநலமா இருக்கும் போது நம்மளுக்கு அவங்கள மேல கோபம் வருது, இல்லைன்னா எரிச்சல் வருது, இல்லைன்னா அவங்க கூட போய் சண்டை போடுறோம், நீ எப்படி சுயநலமா இருக்கலாம், நமக்கு சமமா தானே வேணும் அப்படின்ட்டுலாம் சொல்லி கேட்கலாம். ஆனா ஆபிரகாம் போல நம்ம வந்து என்ன பண்ணணும், அப்படி யாராவது நம்ம கிட்ட சுயநலமா இருந்து அவங்களுக்கு பெஸ்ட்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட நம்ம வந்து அதை ஆபிரகாமை போல விட்டு கொடுக்கும் பொழுது அதை விட மேன்மையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வந்து நமக்கு தருவார். சோ இப்படி லோத்து எடுத்துக்கிட்டான், நல்ல ஒரு செழிப்பான தேசம், சோ லைஃப் நல்லா செட்டில் ஆயிடுச்சுன்ட்டு அவனும் அவன் மனைவி அந்த பிள்ளைங்க எல்லாம் அவனுக்கு இருக்கிறாங்க, 2 பெண் பிள்ளைகள். சோ லோத்து வந்து நல்லா சந்தோஷமா தான் இருக்கிற மாதிரி இருக்கு, உலக பிரகாரமா அவனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கு. ஆனா வாசிக்கிறோம், அதுக்கப்புறம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதா இருப்பதினாலும்
அதின் பாவம் மிகவும் கொடியதாயிருப்பதினாலும் கர்த்தர் நான் போய் அதை இறங்கி பார்ப்பேன் என்று ஆபிரகாமுக்கு சொல்கிறார். சோ அந்த சோதோம் கோமோரா வந்து செழிப்பான தேசமா இருந்தாலும் அந்த தேசத்தினுடைய பாவம் வந்து மிகவும் கொடிதா இருந்ததாம். அப்பன்னா நம்ம இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு அப்படி மிகவும் மிகவும் கொடிதான பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சோ ஆண்டவரே வந்து தாங்க முடியாம நான் இறங்கி போய் நான் உங்களுக்கு வந்து நியாயம் விசாரிக்க போகிறேன்னு சொல்றார். அப்போ ஆபிரகாமுக்கு உடனே, ஓ நம்ம தம்பி பையன் அங்க இருக்கிறானே அந்த ஊர்ல தானே இருக்கிறான், ஆண்டவர் அந்த தேசத்தை அழிச்சிட்டார்னா இவனும் அழிஞ்சிருவானேன்னு சொல்லிட்டு ஆபிரகாமுக்கு ஒரு கவலை வருகிறது. பாருங்க, அவன் தான் தனக்கு பெஸ்ட் வேணும்னு எடுத்துக்கிட்டு போயிட்டான், நல்லா வேணும் கொஞ்சமாவது ஒரு வார்த்தை எனக்கு வேணும்னு கேட்டானா, உனக்கு கொடுக்கட்டான்னு கேட்டானா, அவன் எடுத்துக்கிட்டு போனா அவன் அனுபவிக்கிறான், நல்லா அனுபவிக்கட்டும் அப்படின்னு இல்லாம பாருங்க, அவன் ஒரு குடும்பத்துல எப்படி எப்படியெல்லாம் நம்ம வாழணும்ன்றது ஆபிரகாமுடைய சரித்திரத்துல நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லாமே புரியும். சோ ஆனா ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம்தான், மனுஷிகத்துல நம்மளுக்கு அப்படிதான் நினைக்க தோணும். ஆனா ஆபிரகாம் பாருங்க, லோத்துக்காக போய் ஜபம் பண்றான் ஆண்டவர்கிட்ட. என்ன சொல்லி அவன் ஜபம் பண்றான்னா, ஒருவேளை முழு தேசத்தையும் எதுக்கு ஆண்டவரே அதை அழிக்கணும், நீங்க ஒருவேளை அந்த தேசத்துல 50 நீதிமான்கள் இருந்தால் துன்மார்க்கரோடே நீதிமானையும் அழிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, எப்படி எல்லாம் கேக்குறான் பாருங்க. அது எப்படி நீதிமான் வந்து ஒரு 50 பேர், ஏராளம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கலாம், வெறும் ஒரு 50 பேர் நீதிமான்களா இருந்தா நீங்க எப்படி அவங்களையும் சேர்த்து அழிக்கலாம், அப்படி எல்லாம் அழிக்க கூடாது. நம்ம ஹைகோர்ட்ல எல்லாம் பார்த்தோம்னா அது ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, எத்தனை கிரிமினல்ஸை வந்து நம்ம வந்து தெரியாம விட்டுட்டா கூட ஒரே ஒரு நிராபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு அந்த கான்செப்ட்ல ஆபிரகாம் சொல்றான், 50 நீதிமான்கள் இருந்தா நீங்க எப்படி ஆண்டவரே அதை அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆண்டவரும் சரின்னு சொல்றாரு. அப்புறம் அவன் என்ன சொல்றான், திரும்பியும் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னொரு தடவை கேக்குறேன், ஒருவேளை அதுக்கு 5 நீதிமான்கள் குறையா இருந்தா, 45 இருந்தா, ஆண்டவர் சரின்றாரு. அதுக்கப்புறம் ஒருவேளை 40 நீதிமான்கள் இருந்தால், அப்புறம் நான் இன்னும் ஒரு விசை பேச துணிந்தேன்னு சொல்லி 30 நீதிமான்கள் இருந்தால், கடைசியில் ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கெஞ்சி நம்பர்ஸை இறக்கிக்கிட்டே வரான். ஒருவேளை ஆண்டவர் வந்து 50 நீதிமான்கள் இருந்தான்னு சொல்லிட்டு கடைசியில ஒருவேளை 30 தான் இருந்தாங்கன்னா லோத்தும் அதோட செத்து போயிருவானேன்னு சொல்லிட்டு 20 வரைக்கும் இறக்குறான், 10 வரைக்கும் கீழே வரைக்கும் இறக்கிட்டு கடைசியில வந்து அவன் வந்து அந்த இடத்தை விட்டு போய்விடுகிறான். சோ இதுல வந்து என்ன தெரியுது அப்படின்னா, இன்னும் அழிவு வரல, ஆனா சோதோம் கோமோராவின் ஜனங்களுடைய பாவம் மிகவும் கொடியதா இருப்பதனால் அழிவு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ ஆபிரகாம் ஜெபிக்கிறான். இது வந்து ஒரு அருமையான ஒரு ஜெபம் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே இறங்கும், மனம் இறங்கும். சோ இப்ப வந்து பிரச்சனை அழிவு வந்தாதானே நம்ம ஜெபம் பண்ணணும், இன்னும் அழிவே வரலையே, அதுக்கு முன்னாடியே ஆபிரகாம் வந்து ஜெபம் பண்றான். இன்னைக்கு பாருங்க, நம்மளுக்கும் வாழ்க்கையில எத்தனையோ நம்ம வந்து இன்னைக்கு இந்த நாளுக்குள்ள நம்ம போக போறோம், விபத்துகள் அழிவுகள் என்னென்ன நம்மளுக்கு காத்திருக்குதோ நம்மளுக்கு தெரியாது, ஆனா இந்த ஜபம் வந்து நிச்சயமாக நம்மை பாதுகாக்கும். சோ அதுக்கப்புறம் ஆபிரகாமும் போயிடுறாரு, லோத்தும் வந்து அந்த தேசத்துல இருக்கிறான், இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறான்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷமா இல்ல. உலக பிரகாரமா பார்த்தா அவனுக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு, நல்லா வசதியா இருக்கிறான், அந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தா சந்தோஷம்தான். ஆனா இன்னொரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில அவன் வந்து ரொம்ப சந்தோஷமா இல்ல. ஒருவேளை அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்திருந்தானா அவனுக்கும் அழிவு வந்திருக்கும். அந்த இடத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் இல்ல. சோ நம்ம வாசிக்கிறோம் அந்த 2 பேதுரு 2 அதிகாரம் அதுக்கு முந்தின வசனங்கள், 6-7 வசனங்கள்லாம் வாசிக்கும் போது, சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களை அவர் கவிழ்த்து போட்டு அதை சாம்பலாக்கி அதை நியாயம் தீர்த்து வரப்போகிற ஜனங்களுக்கு அதை திருஷ்டாந்தமாக வைத்து, அதாவது வரப்போகிற ஜனங்களுக்கு திருஷ்டாந்தம், திருஷ்டாந்தம்னா என்ன அர்த்தம்னா ஒரு உதாரணமாக ஒரு எக்ஸாம்பிளாக வைக்கிறாரு, இந்த மாதிரி கொடிய பாவம் செய்கிற ஜனங்களுக்கு இப்படிதான் அழிவு வரும். எப்படி அழித்தாரு, வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வந்து அந்த பட்டணங்கள் முழுவதையும் அழித்து போட்டதுன்னு பாக்குறோம். சோ இந்த சோதோம் கொமோரா பட்டணங்களை ஆண்டவர் கவிழ்த்து போட்டு அதை சாம்பலாக்கி அதை நியாயம் விசாரித்து அதை என்ன பண்றாரு, பிற்காலத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அதை திருஷ்டாந்தமாக வைத்து, நீதியுள்ள லோத்து நாள்தோறும் அவர்களுடைய காமவிகாரத்தை கண்டு வருத்தப்பட்டு, சுத்தி இருக்கிற ஜனங்களுடைய ரொம்ப பாவமான கொடிய பாவமான வாழ்க்கைய பார்த்து 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 லோத்து வந்து தன்னுடைய இருதயத்துல வருத்தப்படுகிறானாம். ஐயோ ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்களே, சுத்தி இருக்கிற ஜனங்கள் நல்ல வசதி அவனுக்கு எல்லாமே இருக்குது, பணத்துக்கு குறைச்சல் கிடையாது,
ஆனா இந்த மாதிரி ஒரு ஜனங்கள் மத்தியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அவங்களுடைய வாழ்க்கைய பார்த்து கண்டு வருத்தப்பட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு வாசிக்க கேட்கிற இந்த 8 வசனம், நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு. சில சமயம் அந்த அக்கிரம பெரிய கொடிய பாவம், மாசத்துக்கு ஒரு தடவை நடக்குதுங்க, வாரத்துக்கு ஒரு தடவை நடக்குது, இல்லைன்னா எப்பாச்சும் ஒரு தடவை கேள்விப்படுறோம்னா பரவாயில்ல. டெய்லி அந்த ஜனங்கள் அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ, நாள்தோறும் அவங்களுடைய அக்கிரம கிரியைகளை இவன் கண்ணால பாத்துக்கிட்டே இருக்கிறானா, காதால கேட்டுக்கிட்டே இருக்கிறானா? சோ நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்டு, சோ அவன் முதல்ல நம்ம என்ன வாசிக்கிறோம், கண்டு வருத்தப்படுகிறான். இப்ப என்ன பண்றான், வாதிக்கப்பட்டு. வாதிக்கப்பட்டுனா சாதாரண வருத்தம் கிடையாது, மிகுந்த வருத்தம், பாதிப்பு, அப்படியே போட்டு டார்ச்சர் பண்றதுன்னு அர்த்தம். அவன் தன்னையே மத்தவங்களுடைய பாவங்களை பார்த்து அவனால வந்து அதை சகித்து கொள்ள முடியவில்லை. சோ நாள்தோறும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறான், வாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட லோத்தை ஆண்டவர் ரட்சித்திருக்க தேவ பக்தி உள்ளவர்களை அவர் சோதனை நின்று காப்பாற்றுவாராம், கீழ்படியாத ஜனங்களை அவர் அக்கினைக்குள்ளாக தீர்க்கிறார். சோ எப்படி, ஏன் லோத்த வந்து ஆண்டவர் காப்பாத்தினாரு, என்னென்ன காரணங்கள்? இன்னைக்கு நம்மளுக்கும் நம்முடைய வாழ்க்கையில வரப்போகிற இல்லைன்னா வரவேண்டிய அநேக தீமைகளிலிருந்து எப்படி ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார், அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும்? முதல்ல ஜபம் பாருங்க. லோத்துக்கு வந்து ஆபிரகாமுடைய ஜபம் இருக்கிறது, அதனாலதான் வந்து நம்மளும் வந்து லோத்து வந்து தன்னுடைய தம்பி பையன்னா என்ன, தன்னுடைய பையனா என்ன, தான் பையன் மாதிரிதான் அவன் ஜபம் பண்ணுகிறான். அவன் வேணா சுயநலமா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்கலாம், கெட்ட குமாரன் கூட தான் சொந்த பையன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாலும் தகப்பனாச்சே. நம்ம வந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு பண்ணுகிற ஜபம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுதான் அவர்களை பாதுகாக்கும். சோ அந்த ஜபம் வந்து நம்ம இப்ப இந்த மாதிரி நம்ம இப்படி ஜபத்துல வந்து நம்ம உட்கார்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்காக இல்லைன்னா உற்றார் உறவினர்களுக்காக நமக்காகவும் நம்ம ஜபம் பண்ணுகிறது பெரிய பெரிய ஆபத்துகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. லோத்துக்கு தெரியாது ஆபிரகாம் தனக்கு இப்படியெல்லாம் ஜபம் பண்ணிருக்கிறான். ஆபிரகாம் வந்து லோத்துக்கிட்ட, நீ துரோகி, நீ நல்ல சொத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்ட, நான் பாரு உனக்காக இப்படி ஜபம் பண்ணேன் அப்படின்ட்டு சொல்லவே இல்லை. ஆபிரகாம் பாருங்க, அவன் தம்பி பையன் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான், அவன் எவ்வளவுதான் மோசமா பண்ணியிருந்தாலும் அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் அவனுக்காக பரிந்து பேசி ஜபம் பண்ணுகிறான். அதனால இன்னைக்கு நம்ம செய்கிற ஜபம் வந்து நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுக்கறது. ஜபம் தான் நமக்கு வேலி அடைக்கிறது. குடும்ப ஜபம் சில சமயம் அப்பா சொல்லுவாங்க, ஒரு நாள் குடும்ப ஜபத்தை நம்ம வந்து விட்டுட்டா கூட அது வந்து வேலியில ஒரு விரிசல் விடுற மாதிரி உள்ள பூந்துருவாங்க. எந்த ஜபமுமே ஃபார் தட் மேட்டர், நம்ம வந்து அப்படி அந்த ஜபத்தை இடை விட்டு விட்டு பண்ணும் பொழுது வேலியில வந்து விரிசல் வந்து கொண்டே இருக்கிறது. சோ அப்போ அந்த ஜபம் வந்து ரொம்ப முக்கியம், அது லோத்தை காப்பாற்றுகிறது. ரெண்டாவது என்னது லோத்தை காப்பாற்றுகிறதுன்னு பார்த்தோம்னா, அவன் வந்து தன்னுடைய இருதயத்திலே வருத்தப்படுகிறான்னு பாக்குறோம், தன்னுடைய இருதயத்திலே வாதிக்கப்படுகிறான். பாவத்தோடு அவன் வந்து ஒத்து போகல, அவனால அதை பார்த்து சந்தோஷமா நிம்மதியா இருக்க முடியல, அந்த உள்ளத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ அப்படிப்பட்ட ஆனா ஏன் வந்து அவன் வந்து அந்த அழிவுக்கு நோக்கி போய் கொண்டிருக்கிறான்னா, அந்த மாதிரி ஜனங்களோடு மிகவும் நெருங்கின ஒரு உறவு அவனுக்கு இருக்கிறது, அந்த இடத்துக்குள்ளதான் இருக்கிறான். சோ அப்படி நம்ம இருக்கும் பொழுது இந்த அதிகாலை வேளையில ஜபம் நமக்கு முக்கியம், அதே சமயத்துல நம்முடைய இருதயத்திலே பாவத்தை குறித்த ஒரு விரோதம், பாவத்தை குறித்த ஒரு வெறுப்பு நமக்குள் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். லோத்து அப்படி வருத்தப்படுறான், வாதிக்கப்படுறான், ஆண்டவர் அதையும் பார்க்கிறாரு, ஆபிரகாமுடைய ஜபத்தையும் பார்க்கிறாரு. கடைசியில் என்ன பண்ணிடுறாரு, அந்த பட்டணத்துல மொத்த பேரும் அழிக்கப்பட்டாலும் லோத்து மாத்திரம் அந்த இடத்திலே உயிரோடே காக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ ஜபம் ரொம்ப முக்கியம், நம்முடைய உள்ளத்திலும் ஒரு பரிசுத்தமான ஒரு சிந்தை இருக்கிறது முக்கியம். இதுதான் வந்து என்ன பண்ணும், பெரிய பெரிய விபத்துகளிலிருந்து ஆபத்துகளிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். மத்தேயு 6:24 கூட நம்ம வாசிக்கிறோம், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை செய்வான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லுவாங்கல்ல, ரெண்டும் வேணும், எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும், உலகமும் வேணும் கடவுளும் வேணும்னு இருக்க முடியாது, ஏதாவது ஒண்ணு. இன்னைக்கு வந்து லோத்து வந்து பாருங்க, உலக பிரகாரமான வாழ்க்கையும் வேணும், அட் த சேம் டைம் அவன் வந்து இருதயத்துல வாதிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு வருத்தப்பட்டு அந்த இடத்துல இருக்கிறான், அப்படி இருக்க முடியாது. ஆண்டவர் அவனை பிரித்தெடுத்து கொண்டு போயிடுறாரு. சமபூமியில் எங்கும் நில்லாதே, பின்னிட்டு திரும்பி பாராதே, உன் ஜீவன் தப்போ ஓடிப்போ. நீ உள்ளுக்குள்ள அந்த சோதோம் குமாரக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு நான் வந்து நீதிமானா இருக்கிறேன்னு சொல்லி இருக்க முடியாது.
ரெண்டு பேருக்கும் நீ ஊழியம் செய்ய முடியாது, நீ வெளியில வான்னு சொல்லி ஆண்டவர் வெளியே கொண்டு போய் விடுகிறார். இந்த அதிகாலை வேளையில நம்மளும் அப்படி இருந்தோம்னா ஆண்டவர் நிச்சயமாக நம்மையும் வெளியே கொண்டு போய் விடு. அதான் ஆண்டவருடைய கிருபை. நீதி உள்ளவர்களை அவர் சோதனையிலிருந்து தப்பித்து ரட்சித்துக் கொள்கிறார். ஆனா அதனால லோத்துக்கு எவ்வளவு நஷ்டம் பாருங்க. இத்தனை வருஷம் அவன் சம்பாதிச்சது எல்லாத்தையும் விட்டுட்டு கட்டண துணியோடு வெளியில ஓடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அவ்வளோ வசதி தேடி அவ்வளோ பரவாயில்ல நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிட்டோம்னு சுயநலமா பண்ணிட்டோம்னு பண்ணா இதுதான் கடைசியில முடிவு. இப்படிதான் இருக்கும். மொத்தத்தையும் வந்து எங்கேயாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் காசு கொட்டுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா யாராச்சும் ஒருத்தன் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு ஓடி போயிருவான். எப்படியோ இல்லைன்னா அழிஞ்சு போயிரும். எப்படி அந்த வந்த பணம் அவ்வளவு பணம் நம்ம சேர்த்து வைக்கிறோமோ அது வந்தது போகிறது போகிறதும் தெரியாது, அந்த மாதிரி போயிரும். சோ சுயநலமாக நம்ம இருக்கிறத வந்து இது ஒரு பெரிய பாவம் இல்லைன்னு நினைச்சு நம்ம வந்து அதை விட்டுறவே கூடாது. சோ இங்க நம்ம பாக்குறோம் அப்படி லோத்து வந்து அந்த அவன் சுயநலமா இருந்ததுனால கடைசியில அவன் இத்தனை வருஷம் சம்பாதிச்சது மொத்தமும் போயிருது. ஆனா அதுல அட்லீஸ்ட் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா அவனுடைய ஜீவன் தப்பி அவன் வெளியே வருகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆகவே ஆதி ஆகமத்துல கூட ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அந்த உத்தமனா இருந்தா போதும், ஆண்டவர் நமக்கு வருகிற பெரிய ஆபத்துகளிலிருந்து விபத்துகளிலிருந்து அழிவுகளிலிருந்து ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார். இந்த டிசம்பர் மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 60:22 சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். லோத்து வந்து மொத்த சொத்தையும் அவன் எடுத்துக்கிட்டான். இப்ப அவன் தான் பெரிய பணக்காரன் கோடீஸ்வரர் மாதிரி ஆயிட்டான். ஆபிரகாமுக்கு வந்து அவன் போட்ட மிச்சம்தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அது மாதிரி யாராவது சுயநலமா நம்மளுடைய பொருள்கள் எல்லாம் எடுத்துக்கலாம், நம்ம சொத்தெல்லாம் கூட எடுத்துருக்கலாம், நம்ம ஒண்ணுமே இல்லாதவங்க போல இருக்கலாம். ஆனா ஒண்ணுமே இல்லாதவங்கள ஆண்டவர் 1000 ஆசீர்வதிச்சு பலத்த ஜாதியாக உயர்த்துவார். ஆபிரகாமை லோத்தை விட எங்கேயோ உயர்த்திட்டார் ஆண்டவர். அவன் வந்து பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி சொத்தெல்லாம் அவனுக்கு அந்த நேரத்துல இல்லாட்டி கூட, அதனாலதான் நம்மளுக்கு இந்த நேரத்துக்கு அவங்க எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம வந்து விட்டு கொடுத்து ஒண்ணு இல்லாம சிறுமைப்படுத்தப்பட்டு இருந்த போதிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். எல்லாமே போயிடுச்சு, என் சொத்தெல்லாம் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க, இனிமே அது எப்போ நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தீவிரமாய் நடப்பிப்பேன் ஏற்ற காலத்தில் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளோடு இந்த நாளுக்குள் நாம் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமீன்.